எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் பிஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் காரம் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். எம்மியான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி.